கட்டாயம் வெகு விரைவில் இப்போதுள்ள சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. சமயத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அவ்வாறு கவலைப்படாமல் இருப்பதே உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும். அதுதான் நல்லதும் கூட. அதே சமயம் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருந்தாதே, எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உனது வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. நல்ல நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ சீரும் சிறப்போடு வாழ, நட்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டியது எனது கடமையாகும். எனது ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு. நீ என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு பிள்ளை. எனவே அஞ்சாதே, கவலைப்படாதே. சாயி பாபாவின் மேல் நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கையானது உனக்கு எப்போதும் தோல்வியை தராது. எது நடந்தாலும், எது உன்னை துன்புறுத்தினாலும் பொறுமையை இழந்து விடாதே. சாயி பாபாவின் மேல் நீ வைக்கும் நம்பிக்கை சோதனையை சாதனையாக மாற்றி கொடுக்கும். நீ என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை தேடி வந்தேன். எனவே என்னை நம்பு, எக்காலத்திலும் உன்னை கைவிட மாட்டேன், கலங்க வைக்க மாட்டேன், சிறப்போடு வாழ வைப்பேன், இது உறுதி. எனவேதான் சாயி பாபா இருக்க பயமெதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.